தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பிளஸ் டூ வகுப்புகளுக்கான பொது தேர்வு நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளது. முதல் முறையாக 100 மதிப்பெண்களுக்கு மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர். தமிழக பள்ளிக்கல்வியின் சமச்சீர் பாடத்திட்டத்தில் பிளஸ் டூ வகுப்புகளுக்கான பொது தேர்வு மார்ச் 1 தொடங்கி மார்ச் 19 முடிவடைய உள்ளது. முதல் தினமான நாளைய தினம் மொழி பாடத்தேர்வு நடைபெற உள்ளது. தேர்வு முடிவுகள் வரும் ஏப்ரல் 17 வெளியிடப்பட உள்ளது. பொது தேர்வுக்கு மொத்தம் 2941 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 7068 பள்ளிகளைச் சேர்ந்த 887992 பேர் தேர்வு எழுத உள்ளனர். பிளஸ் டூ மாணவர்கள் முதல் முறையாக இந்த ஆண்டு 600 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுத உள்ளனர். ஒரு பாடத்திற்கு தலா 100 மதிப்பெண்கள் வீதம். தேர்வுகள் காலை 10 தொடங்கி மதியம் 12:45 முடிய உள்ளது. ஹால் டிக்கெட்டில் உங்கள் புகைப்படம் மாறி இருந்தால் மாணவர்கள் உங்களுடன் ஒரு பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை எடுத்து செல்ல வேண்டும். இதுகுறித்து தலைமை ஆசிரியரிடம் முன்னரே ஆலோசனை பெறுவது அவசியம். தேர்வுக்கான எல்லா முன்னேற்பாடுகளும் தேர்வுத்துறை சார்பில் தயார் செய்யப்பட்டுள்ளன. தேர்வறை கண்காணிப்பாளர்கள் பணியில் 43,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். முறைகேடுகளை தடுக்க 4,000 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள், மாவட்ட கல்வி அதிகாரிகள், தலைமை ஆசிரியர்கள் ஆகியோர் இந்த பறக்கும் படையில் இடம்பெற்றுள்ளனர். வருவாய்த்துறை அதிகாரிகள், அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தலைமையில் பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிளஸ் டூ தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பொது தேர்வு எழுதும் மாணவர்கள் நாட்டுக்கு சிறந்த முன்னுதாரணமாக திகழும் வகையில் மதிப்பெண் பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். நம்ம தமிழ் டெக் டுடே சேனல் சார்பாக நாளை பொது தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.